ஹாய் காய்ஸ், நாங்கள் மாச முடிந்தோமோ. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேறு 40 ரூபாவில் நம்ம கேக்கே பார்க்குறோம் காய்ஸ். அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்கு. இதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, கவின்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்டு காஃபி ஃப்ளேவரும் மில்க் ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் எடுத்துக்கேன் காய்ஸ். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃப்ளேவர் தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க, ஒரு 1 டே ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் வந்து கவரை பிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க. கவரை பிரித்த உடனே நீங்கள் இது பண்ணக்கூடாது. 5 to 10 minutes வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கவரெலாம் நல்லா பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து கட் பண்ண உடனே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கேக் மாதிரி இருக்காது கைஸ். கட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 to 25 minutes அப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஒரு மேஜிக் நான் பண்ணுறேன், கட் பண்ணிட்டு இருக்கிறேன் காய்ஸ். நல்லா கட் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ரொம்பவும் போட்டு கட் பண்ணிங்கன்னா பீஸெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த கேக் மாதிரி அந்த ஃபுல் ஷேப் வராது. கரெக்டான ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை நான் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி முடித்தாச்சு காய்ஸ். நீ அடுத்த ஸ்டெப்புன்னு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எக்லெட் சாக்லேட் நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைரி மில்க் வேணுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நான் டைரி மில்க் எடுக்கல, எக்லெட் சாக்லேட் மட்டும் நான் 5 சாக்லேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். எக்லெட் சாக்லேட் எடுத்துட்டேன், 4 சாக்லேட் எடுத்திருக்கேன். அது வந்து மில்க் ஃப்ளேவரு, எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் வேணால் தாராளமாக பண்ணிக்கலாம். அது கரண்டியில் வச்சு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணுவேன் கைஸ். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லைட்டாக ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு மாறும். நான் வந்து இந்த ஃப்ளேவர் எடுத்துருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இது மேலே வந்து நீங்கள் ஊற்றுங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்போயே நீங்கள் வேறு லெவலில் டேஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக தர ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நான் உங்கள் மாஸ்டர் மேலே இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.